ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் கபருடைய வாழ்க்கையை நம்புவது அது திருமறை குர்ஆனுக்கு எதிரானது அல்ல, இறைவனுடைய நீதிக்கும் எதிரானது அல்ல, இது திருமறை குர்ஆனுக்கும் இறைவனுடைய நீதிக்கும் உடன்பாடான விஷயம்தான் என்பதை தக்க சான்றுகளுடன் நான் அறிந்தோம். அடுத்தபடியாக இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம உள்ள நுழைவதற்கு முன்னால் வேற சில சந்தேகங்கள், அறிவுபூர்வமான சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். இப்ப கபருடைய வாழ்க்கை என்றால் ஒரு ஆளை எந்த இடத்துல அடக்கம் செய்யறோமோ அங்கதான் கபருடைய வேதனை இருக்குது என்று நம்ம நம்புகிறோம். அப்படி நம்பணும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கபருடைய அதாவது இல்லைன்னு ஆயிரும். யாரெல்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கி அவங்களுடைய சாம்பலை வந்து உலகின் பல பகுதிகளிலையும் தூவி கரைச்சி விட்டுறாங்க, கடல்ல கரைச்சிடுறாங்க, அப்ப அவங்க எந்த இடத்துலையும் பூமிக்குள்ள அடக்கம் செய்யப்படவே இல்லை. அவங்களுக்கு எங்க கபரு எது அவங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு கபருடைய வேதனை எப்படி இருக்கும்? அப்படின்னா வந்து இது ரொம்ப வசதியா இருக்க, கபருடைய வேதனையில தப்பிக்கிறதுக்காக வேண்டி பேசாம எரிஞ்சு சாம்பலாகிட்டு போயிடலாம் போல இருக்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி வந்து காட்டில் ஒரு வனவிலங்கு சாப்பிட்டு ஒருத்தனை கொன்றுச்சு, 10-15 விலங்குகள் சேர்ந்து சிங்கம் புலி எல்லாம் வந்து பிச்சு நம்மள குதிரை சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு பிராணியுடைய வயிற்றுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம். இதுல நமக்கு எது கபரு எது, நம்ம எங்க இருந்து எழுப்பப்படுவோம், கபருடைய விசாரணைங்கிறது எங்க இருக்கும் எங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி வந்து கடல்ல பயணம் செய்யும் போது கடல்ல விழுந்து செத்துடுறான் ஒருத்தன், மீன்களுக்கு உணவாயிடுறான், அப்ப லட்சக்கணக்கான மீன்கள் நம்மளை சாப்பிட்டுருதுன்னு சொன்னா அப்ப கபரு அவனுக்கு கபரு எங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் சிலருடைய உடல்கள் வந்து பூமியுடைய மேல்மட்டத்திலேயே இறைவனாலையும் மனிதனாலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பூமிக்குள்ளேயே போகல. இந்த பிறவனுடைய உடல் பூமிக்கு மேலேயே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி வந்து லெனினுடைய உடல், லெனினா ஸ்டாலினா யார் உடல் அது, லெனினுடைய உடல் மேல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு பாதிரியாருடைய உடல் கூட அதை பாடம் பண்ணி கெட்டு போகாம, இது ரெண்டும் மனிதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு பிறவனுடைய உடல் வந்து பாதுகாக்கப்படுது. மேலே பாடி இருக்கு இவனுக்கு கபரு வேதனை எங்க? இப்படி எத்தனை பாடிகள் மேலே பூமிக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கபருடைய வேதனைங்கிறது வந்து பூமிக்கு உள்ளதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவங்களுக்கு எல்லாம் கபரு வேதனை இல்லைன்னு ஆயிடுது. அப்ப கபரு வேதனைன்னா நம்ம என்னன்னு விளங்கிக் கொள்வது? பூமிக்கு உள்ள அந்த இடத்துலதான் எல்லாம் நடக்குது என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் இவ்வளவு சந்தேகங்களுக்கு நமக்கு வந்து பதில் வேணும். அப்ப கபருடைய வேதனைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா திருமறை குர்ஆன்லையும் கபருடைய வாழ்க்கையை பற்றி, அதாவது நம்ம இறந்த பிறகு திரும்பி எழுப்பப்படுவோம்ல அதுக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி திருக்குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லாலி ஆமல சாலிகன் தீமா தரத்து கல்லா இன்னஹா களிமத்துனுஹுவ காயிலுஹா ஒமி வராயிஹிம் பருதகுன் இலா யௌமி யுபஆதூன். ஒரு மனிதன் வந்து அந்த மரண வேலையை நெருங்கினவன என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் என்று மனிதன் என்ன செய்யறான் சொல்றான். இது வந்து வெறும் வாய்ப்பேச்சு, இன்னொரு 10 வருஷம் கொடுத்தாலும் மறுபடியும் மாறிக்கிறான். இந்த நெருக்கடி வரும்போது மட்டும்தான் அப்படி மனிதன் பேசுவானே தவிர அதுல வந்து உறுதியாவன இருக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில இதை பாக்குறோம், சரியான தீராத வயிற்று வலி வரும்போது நமக்கு வரக்கூடிய இறை நினைவு என்ன? அந்த வயிற்று வலி போன பிறகு நம்ம பாட்டு யாருக்கும் அந்த விருந்து மாதிரி போயிட்டு இருப்போம், அது இருக்கிற வரைக்கும் ஆனா அப்படியா அப்படியா அந்த மாதிரிலாம் நிறைய துவாக்கெல்லாம் நடக்கும். அந்த காரியம் நிறைவேறிச்சுன்னு வைங்கள, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அல்ல யாரு அல்லடா யாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள்லாம் மாறிக்கிறது. அப்ப மனிதன் இப்படித்தான் இருப்பான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வருதகுன் இலா யோமி யுபாசூன், அவர்கள் எழுப்பப்படுகிற வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு பரிசது இருக்கிறது. ஹதீஸ் அல்ல, கபரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது.
குர்ஆன்ல அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா பர்சக் இருக்குது. பர்சக் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போடப்பட்டு திரைக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்குது எழுப்புற வரைக்கும். அப்ப இந்த பூமியில வாழ்றது ஒரு கட்டம், மறுமை என்பது ஒரு கட்டம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு திரை போடப்பட்டு நம்ம திரைக்கு பின்னால் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மண்ணுக்கு உள்ளதான்னு கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு உலகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா எல்லா மனிதனுக்கும் கபர் வேதனை இருக்கிறது, அதுல யாருமே தப்பிக்க இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் சொல்லியும் இருக்கிறார்கள். கபருடைய வேதனையிலிருந்து யாராவது தப்பிப்பதாக இருந்தால் சஹத் அவர்கள் தப்பித்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அல்லது எல்லாருக்கும் அந்த சுகம் இருக்கிறது. கெட்டவனாக இருந்தால் எல்லாருக்கும் கபருடைய வேதனை இருக்கிறது, நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் எல்லாருக்கும் அந்த கபர்ல உள்ள இன்பங்கள் சுகங்கள் இருக்கிறது என்றால் அதுக்கு ஏற்றவாறுதான் கபர் வேதனை புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுக்கு உள்ளதான் நடக்குது நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி உங்களுக்கு எல்லாம் கபர் வேதனை இல்லைண்டாயிரும். எல்லாரும் கபர் வேதனையை அனுபவிப்பாங்க என்ற அந்த அடிப்படைக்கு முரண் இல்லாத வகையில் தான் கபர் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மண்ணுக்கு உள்ளே நம்ம விளங்கிக் கொள்ளவே கூடாது. அது மண்ணு ஒரு அடையாளம், ஒரு ஆளை கொண்டு அடக்கம் பண்றோம் இல்லையா, அது ஒரு அடையாளம். இப்ப 70 x 70 விஸ்தீர்ணமாக்கப்படுதுன்னு சொல்லது, தோண்டி பார்த்தா இத்தனை ஒரு இடத்துல 7 பேரை கொண்டு போடுறோம், ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், அது ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் அதே இடத்துல அடக்கம் பண்றோம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல இன்னொரு ஆள் அடக்கம் பண்றோம். அப்ப தோண்டி ஒவ்வொருத்தரும் தோண்டி தோண்டி தான் பாக்குறோம், ஒன்னையும் காணாம் எலும்புதான் மிச்சமா இருக்கே தவிர 70 x 70 விஸ்தீர்ணமாக்கப்பட்ட மாதிரி இங்கே அவர் போட்டு பட்டாடையெல்லாம் அணிவிக்கப்படும், அதெல்லாம் அணிகலங்கள்லாம் மாட்டி அவரை சொர்க்கத்து விருப்பெல்லாம் விரிச்சு தூங்க வைக்கப்படும் இருக்குது. தோண்டி யாராவது சொர்க்கத்து விருப்பம் நம்ம எடுத்துருக்கிறோமா, அது உள்ளக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அது உள்ளக்க இருக்குன்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்ம நடைமுறையிலேயே அது உள்ளக்க இல்லை. 70 x 70 விஸ்தீர்ணமாக்குற மாதிரியும் இல்லை, அதுல ஒளி வீசப்படும் பிரகாசம் ஏற்படுத்தப்படும் இருக்குது, தோண்டி பார்த்தா லைட் வெளிச்சம் ஏதாவது பார்க்கவா செய்யறோம், அது அதுவும் இல்லை. அப்ப மண்ணுக்குள்ள இல்ல என்று நம்ம கண்ணும் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் இந்த கபருடைய வேதனை இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். எல்லாருக்கும் இருப்பது எப்ப சாத்தியமாகும் கேட்டா அவன் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, எரிச்சு சாம்பார் ஆனாலும் சரி, அவனை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாலும் சரி, ஆடு மாடு கலவை சாப்பிடாதா சிங்கம் புலி சாப்பிட்டு போனாலும் சரி, இப்படி மனிதனை என்ன லெவலுக்கு அவன் ஆளானாலும் சரி அவனுக்கு கபர் வேதனை இருக்கிறது என்பதாக இருந்தால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறனே, அந்த ஆன்மாவுக்கு தனியான ஒரு உலகத்தில் வைத்து அல்லாஹ் வந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் தருகிறான். இதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்குறதுக்கு ஏற்றவாறு கூட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த நவீன உலகத்துல இந்த விஞ்ஞான யுகத்துல இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிதானது, அந்த காலத்துல புரியாது. ஒரு 100 முந்தினா இந்த ஹதீச வந்து சரியான முறையில அந்த காலத்து மக்களால் புரிஞ்சிருக்க இயலாது. 100 x 200 முந்தையெல்லாம் இதை வந்து அவங்க தமிழ்ல படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு விளங்கி இருக்காது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் நம்ம இறந்துடுறான்னு வைங்களேன், இறந்த உடனே அவன் கம்ப்ளீட்டா வந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறான், அல்லது சாம்பலா போயிடுறான், எரிக்கப்பட்டா சாம்பலா போயிடுறான், அடக்கம் பண்ணுனா அவன் எலும்பு சதாசத எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது. ஆனால் மனிதனிடம் இருந்து ஒரு அணு, ஒரே ஒரு அணு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அழிந்து போகாமல் இருக்கும். அதிலிருந்துதான் அல்லாஹ் வந்து மனிதனை என்ன செய்யறான், உற்பத்தி பண்ணுகிறான் அந்த மனிதனை வந்து. அதுலயும் வந்து உங்களுக்கு நம்ம சாப்ட்வேர் யுகத்துல இதெல்லாம் விளங்கும். நம்ம சாப்ட்வேர் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமா ஒரு 500 MB 500 MB உடைய ஒரு ஃபைல் இருக்கிறது. அந்த ஃபைல நீங்க என்ன பண்ணுவீங்க, இடம் கம்மியா இருந்தா ஹார்ட் டிஸ்க்ல வந்து இடம் கம்மியா இருக்குன்றவங்க அதை வந்து ஜிப் பண்ணுவீங்க. ஜிப்னா என்ன, அது அமுக்குறது. 500 MB ஆ இருக்கிறத வந்து அதை சின்னதா ஆக்குறதுக்காக என்ன செய்வாங்க, ஜிப் பண்ணம்னு சொன்னா அது 10 MB வந்துடும். 500 MB இருந்தது எவ்வளவு ஆயிரும், 10 MB ஆயிரும், எத்தனையோ மடங்கு குறைஞ்சிரும். சில பயல்கள் வந்து 100 MB வரும், சில பயல் 50 MB வரும். அதை நம்ம அதை வந்து